TN24 நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே பாஜக மாநில பொதுச் செயலர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. அவங்ககிட்ட இன்னைக்கு நேரில் விவாதத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது சோசியல் மீடியாவில் முக்கியமாக ட்ரெண்டு போயிட்டுருக்குது. நீங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசின பேச்சுக்கள் தான். அதில் ஜெகத் கஸ்பரை நேரடியாக அந்த இடத்துல விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஜெகத் கஸ்பருக்கு பதில் சொல்ல வேண்டியது எனது கடமைன்னு நான் நினச்சேன். ஏன்னா சமீப ஆண்டுகளாக தொடர்ந்து பொது வெளிகளில் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருந்தாலும் கூட ஒரு தமிழ் நலன் பேசுவோராக, சைவ சமயம் பற்றி பேசுவோராக, இந்து மதத்தை அதிகம் விமர்சிப்பவராக, அதுலேயும் சனாதனம், வைதீகம், பிராமணியம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவராகத்தான் அறியப்பட்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் அவரது பேச்சாற்றல் மீதெல்லாம் எனக்கு மரியாதை உண்டு என்றாலும் அவரது கருத்து தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்ததல்ல. தமிழ் தேசியம் என்கிற கருத்து தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்ததல்ல. அது தமிழகத்தை அழிச்சிருங்கிற காரணத்தினால தான் நான் அவரை கடுமையாக நான் விமர்சனம் செய்தேன். ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஹிந்துக்கள்ங்கிறது ரொம்ப சாஃப்ட் டார்கெட். இந்துக்களை விமர்சனம் பண்ணுறது, அது தமிழக அரசியலில் இந்துக்களை விமர்சனம் பண்ணுறதுன்றது ரொம்ப சுலபம். ஏன்னா ஒரு இந்து இந்துன்ற அடிப்படையில் அவன் ரியாக்டே பண்ண மாட்டான். எப்பயுமே ஜாதி ரீதியாக ரியாக்ட் பண்ணுவான், மொழி ரீதியாக ரியாக்ட் பண்ணுவான், ஒரு ஊர் ரீதியாக கூட ரியாக்ட் பண்ணி பழகிருக்கானே தவிர இந்து இந்துன்ற விஷயத்தில் ரியாக்ட் பண்ணுறதில்லை. அதை வசதியாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது, ஒரு டீ இந்துவைசேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இந்த நாடு முழுக்க. தமிழ்நாட்டில் அது ரொம்ப அதிகமாக நடக்குது. அதை திக கம்யூனிஸ்ட் திமுக மாதிரி கட்சிகள் ரொம்ப விரைவாக செய்கிறாங்க. அதுக்கு ஜெகத் கஸ்பர் மாதிரி உள்ளவங்களும் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிறிஸ்தவர், சமூக சீர்திருத்தம் பற்றி அவருக்கு உண்மையிலே அக்கறை இருக்கும்னு சொன்னால், சமூக நீதி பற்றி அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அவர் முதல்ல தனது கிறிஸ்தவத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அதை முதல்ல சரி செய்து விட்டு தான் இங்கே வரணும். ஏன்னா இன்றைக்கி ஜாதின்னு சொல்கிறோம், இந்து மதத்தில் என்ன ஜாதி இருக்கோ அது அப்படியே கிறிஸ்தவத்தில் இருக்குது. இங்கே தீண்டாமல் இருக்குன்ற குற்றச்சாட்டை சொல்ல முடியும், உதாரணம் சொல்ல முடியும் என்றால் அதே உதாரணத்தை கிறிஸ்தவத்திலும் சொல்ல முடியும். இல்லை, அவங்க சொல்கிறாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா எல்லாமே விடுபட்டு போயிடுது. அது இல்லை என்பது தான் நிரூபிக்கிறேன். என்னமோ இன்றைக்கி பத்திரிகை செய்திகள் வருது இல்லை, தலித் கிறிஸ்டியன்கிற வார்த்தை எப்படி வருது? நீங்கள் ஒரு தலித்தாக இருக்கிற ஒரு இந்து கிறிஸ்டியனாக மாறினா அவருக்கு இந்து அடையாளம் எப்படி மறைந்து விடுகிறதோ அதுபோல் தலித்துன்ற அடையாளமும் மறைந்து விடுகிறது தான் அர்த்தம். அப்போது அவர் இந்துவாக கிறிஸ்டியனாக இருந்தாலுமே அவர் தலித்தாக இருப்பார்னா அதுக்கு அவர் இந்துவாகவே இருந்துடலாமே, தலித் இந்துவாக இருந்துட்டு போயிடலாம். அப்போ இந்த தலித் கிறிஸ்டியன், தலித் நாடார், தலித் பிள்ளைமார், தலித் யாதவ், இது மாதிரி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சாரி, தலித்தில் இந்து கிறிஸ்தவ யாதவ், கிறிஸ்தவ பிள்ளைமார், கிறிஸ்தவ நாடார், இது மாதிரி வரக்கூடாது. அப்படி வருதுனாலே கிறிஸ்தவம் தோற்று விட்டதுன்னு தான் அர்த்தம். அப்போ அவர் தனது சீர்திருத்தங்களை அங்கிருந்து துவங்க வேண்டும். அதுபோல் இந்த சிறு தெய்வம் பெருதெய்வ வழிபாடு முறை என்றெல்லாம் இது கிறிஸ்தவ மிஷினரிகள் விதைச்சிட்டு போன விஷ வித்து, அதை எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறதே சமுதாயத்தை குழப்புகிற ஒரு மனப்பான்மையில் அவர் பேசல. நீங்கள் அந்த டிபேட்டில் கூட சொல்லியிருந்தீங்க, தனியார் உருவத்தில் சொல்லியிருந்தீங்க, சிறு தெய்வம் பெருதெய்வத்தில் இதில் கிறிஸ்தவ மிஷினர்களோட வேலை என்னவாக இருக்கு? இது கிறிஸ்தவ மிஷினரி வந்ததுக்கப்புறம் தான் சார் வந்தது. அதாவது நீங்கள் வந்து இந்து மதத்தில் நம்ம தர்மத்தில் நிறைய வகையான முறைகளில் வந்து கடைசி எண்டு கன்சியூமர் வரைக்கும் அந்த கருத்தை கொண்டு போகிற ஒரு முறை இருக்குது. வியாபாரத்தில் அது எண்டு கஸ்டமர் கன்சியூமருங்கிறாங்க, நாம் வந்து எண்டு பக்தர்னு வச்சுக்கோம் கடைசி வரைக்கும். இப்போது வேதங்கள் இருக்கும், அந்த வேதங்கள் அப்படியே புரியாதுன்றதுனால உபநிடதங்கள் இருக்கும், உபநிடதங்கள் அப்படியே புரியாதுன்றதுனால புராணங்கள் வரும். அந்த புராணங்கள் மூலமாக சொல்றதையும் சுலபப்படுத்தி நாடகங்கள் மூலமாக அதை வெளிக்கொண்டு வருவாங்க. உடையார் வந்து ஹரிச்சந்திர நாடகம் போடுவார், ஒரு பெரிய சமஸ்கிருத பேராசிரியர், அந்த நாடகத்தை விடாமல் கிராமங்கள் எல்லாம் போய் இரவு பகலெல்லாம் முழித்திருந்து பார்ப்பார். நான் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் இந்த நாடகத்தை திரும்ப திரும்ப பேசுகிற பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இந்த ஹரிச்சந்திர நாடகத்தில் இந்த கிராமங்களில் விடிய விடிய நாடகம் நடத்துறதுல அவங்க பேசுகிற ஒவ்வொரு வசனமும் உபநிஷத்தில் இருக்குதுன்னு சொல்வார். அப்போ உபநிஷத்தில் இருக்கிற கருத்தை சாதாரணமாக கிராமங்களில் கொண்டு போகிறதுக்கு உபநிஷத்தை உபநிஷத்தாக கொண்டு போனால் அந்த கருத்து போகாதுங்கிறதுனால அதை ஒரு நாடக வடிவத்தில் ஹரிச்சந்திர நாடகமாக போட்டு கொண்டு போய் சேர்க்குற முறை இருக்குது. அதே மாதிரி தான் கடவுள்கள் கூட, இப்போ நான் சொன்னேன், இப்போ சிவன் கோவிலில் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த சிவனுக்கு வேறு வேறு அம்சங்கள் இருக்குது, பெருமாளுக்கு வேறு வேறு அம்சங்கள் இருக்குது. அப்படி அந்த அம்சங்கள் அடிப்படையில் கொண்டு போகிற ஐயனார் என்பதை சிவனுடைய அம்சமாக தான் பார்க்குறோம். நாம் கருப்புசாமியை பெருமாளுடைய அம்சமாக தான் பார்க்குறோம். விஷ்ணுவே கருப்பு தான், இந்த கரிய நிறத்தவன்னா விஷ்ணு, இங்கே இருக்கிற கருப்புசாமியும் கருப்பு தான். அப்படி நாம் பார்க்குறோம். பேச்சியம்மன்னு நாம் கோயில் கட்டி கும்பிடுறோம், அது வந்து சரஸ்வதி தான். ராக்காயின்னு கும்பிடுறோம், அது வந்து லக்ஷ்மி. கோவிலில் இருக்கிற லக்ஷ்மியை வெளியில் வந்து ரெண்டுமே ஒரே தான் சொல்ல வரும், ஒன்று தான், அதனுடைய அம்சம் வேரியேஷன் வெர்ஷன். இப்போ உதாரணமாக மதுரை பக்கம் அழகர் கோயிலில் போனீங்கன்னா மேலே ஒரு தீர்த்தம் இருக்குது, அதுக்கு பேர் ராக்காய் தீர்த்தம். கீழே விஷ்ணு இருக்காரு, மேலே லக்ஷ்மி, அது ராக்காய் தீர்த்தம்னு பேர் அதுக்கு.
அப்போ இதை வந்து இப்போ நம்ம நாகர்கோயில் போனீங்கன்னா சுசீந்திரம் பக்கத்தில் ஸ்தானுமாலயன் கோயில் இருக்கும். தானு மால் அயன், தானுனா சிவன், மால்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மா. இது வந்து ஒரு ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட ஒரு பெரிய கோவில். அந்த சிஸ்டப்படி இருக்கு. எங்கள் பக்கம் உசிலம்பட்டி பக்கம் வாங்க மதுரையில் மூணாண்டி சாமின்னு வச்சுருப்பான். மூணாண்டி சாமின்னு என்ன, சிவனாண்டி, மாயாண்டி, விருமாண்டி. நமக்கு விருமாண்டின்னு சினிமா வந்ததுனால தான் அந்த பேர் தெரியும் மற்ற பகுதிகளில். இப்போ இந்த விருமன்னா பிரம்மன் அர்த்தம், சிவனாண்டி மாயாண்டினா சிவனும் விஷ்ணுன்னு அர்த்தம். இதை இதை இதுவரைக்கும் இதை விரிவாக இந்த மாதிரி பேசினதுல எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தெய்வத்திலே ரெண்டு வகை இருக்குன்னு தான் திருமுருகங்காந்தி முதற்கொண்டு அதான் சொல்லியிருக்காரு. அதை தான் சொல்கிறேன், ஐயனாரை கும்புறவங்க பெருமாளை கும்புறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த சாதாரண சாதாரணமாக கீழே வரைக்கும் கொண்டு போகிற இந்த சிஸ்டத்தை சிறு தெய்வம் பெருதெய்வம் சொல்லி இவங்க குழப்பி அதுக்குள்ளே வச்சு பிரிவுபடுத்துகிறேன். அது நோக்கம் என்ன, இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தணும். ஒரு இந்துவை இந்து இல்லாமல் செய்யணும், அதான் டீஇந்துவைசேஷன் பேர். இந்த முயற்சியை சர்ச்சில் மிஷினரிஸ் தொடர்ந்து ஆரம்பித்தாங்க, அதை இப்பையும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு அறிந்தோ அறியாமலோ பங்கு இருக்கு. ஏன்னா இது பாடப்புஸ்தகத்தில் வரும்போது இது இட் பிகம்ஸ் தி லெஜிட்டிமேட் வாய்ஸ், அதிகாரபூர்வமான தகவல் ஆகிடுது இல்லையா. அப்போ அவனை நம்ப ஆரம்பிக்கிறான், சாதாரண நாள் இதை நம்ப ஆரம்பிக்கிறான், அந்த கருத்துக்களை அவன் மனசில் உள்வாங்க ஆரம்பிக்கிறான். அதனால தான் சொன்னேன், அந்த கருத்து குழப்பத்தை விதைக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அவர் இன்னொன்று ஒன்று பேசியிருக்கார் சமீபத்தில், இப்போ நீங்கள் அந்த திவ்யாதம் நடந்ததுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20% தலித்துகள் இருக்காங்க, 20% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிங்கனாலே 40% வர்றீங்க. நீங்கள் இந்தியாங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இல்லாமல் இதை தனியாக பிரித்தாலே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி இடத்த பிரிச்சுட்டு போயிடலாம், அதை நோக்கி நகர்ற மாதிரி அவர் ஒரு பேச்சு பேசியிருக்கார். ஒரு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிவினை விதைக்கிற மாதிரி ஒரு பேச்சுன்னு சொல்கிறாங்க, மற்றவங்க ஒரு சில உரிமைனா அவங்க தரப்பு இது பண்ணுறாங்க. இது தேச துரோக குற்றம் சாட்டுறேன் நான். இந்த மாதிரி நிலத்தை பிரிச்சுக்கலாம், ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஒன்றிணைந்து பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து வேறுபடுத்தி காமிச்சு இந்திய தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரிக்க முயற்சிப்பது, அதை அதை வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு அவர் செய்வது என்பது தேச துரோக வழக்குக்கான ஒரு அடிப்படை. இது நிச்சயமாக அது அரசாங்கங்கள் இதை கூர்மையாக கவனித்து தான் ஆகணும். இது மாதிரி பேச்சுக்களே வளர் விடுவது நல்லதில்லை. ரெண்டாவது, இது என்ன அர்த்தம், இது தலித்துன்னு தனியாக பிரித்து அப்புறம் இஸ்லாமியர்னு தனியாக பிரித்து எந்த ஊரில் எப்படி பிரிப்பீங்க? இந்தியாவே வந்து பின்னிப்பிணைந்த ஒரு நாடு. இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து முஸ்லீம்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு பிரிக்கும் போதே கூட, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களெல்லாம் நம்மளால் பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியல, பாகிஸ்தானில் உள்ள இந்துக்களெல்லாம் நம்ம இந்தியாவை கூப்பிட முடியல. அப்படி எங்கு பார்த்தாலும் கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, ஊர் ஊராக நம்ம எல்லாம் ஒன்றாக கலந்து பின்னி பிணைந்து வாழ்கிற ஒரு சமுதாய அமைப்பில் இதில் வந்து பிரிவினை பேசுவது, அந்த அடிப்படையாக வைத்து கொண்டு தனி தேசியம் என்று பேசுவதெல்லாம் சுத்த அபத்தம். ஒரு சென்சிபிள் பர்சன் இப்படி பேசக்கூடாது. அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை கிறிஸ்தவன் ஏன் அடையாளப்படுத்திக்கிறேன், நான் ஒரு தமிழன், அதனால் நான் இதை பற்றி முன்னிலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இந்து மதத்தில் இருக்கிற இதை பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் பேசுகிறது சனாதனம் தானே பேசுகிறீங்க. தமிழ் சமுதாயத்தில் தமிழ் மொழியில் இருக்கிற குறைகளை ஜெகத் கஷ்பர் சுட்டி காட்டினார்னா நான் இதை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறதில்லை. அவர் பேசுகிறது சனாதனம்னு பேசுகிறார், வைதிகம்னு பேசுகிறார், பிராமணியம்னு பேசுகிறார், பெருதெய்வம் சிறு தெய்வம்னு சொல்கிறார், இந்து அணு சைவ சமயம்னு சொல்லி பேச வர்றார். இதை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு இந்துவாக இருந்து பேசும்போது தான் அதுக்கு வேலிடிட்டி கிடைக்குமே தவிர அதுக்கு ஒரு நியாயம் இருக்கே தவிர, நீங்கள் கிறிஸ்தவராக இருந்து பேசும்போது அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகிறது. இது மாதிரி சீர்திருத்தங்களை நீங்கள் செய்ய விரும்பினால் முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இங்கே எல்லா ஜாதியிலும் அர்ச்சராகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே சமூக நீதி பேச இங்கே வராதிங்க ஜெகத் கஷ்பர். நீங்கள் உங்கள் அங்கே பெண்களை ப்ரீஸ்ட் ஆக்குங்க முதல்ல, பெண்களை போப்பாக முடியுமா நான் கேள்வி. ஏன் பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ப்ரீஸ்ட் ஆக முடியுமான்னு சொல்லுங்கள். இங்கே அர்ச்சகராக முடியாது, எல்லா ஜாதியும் அர்ச்சகரானும்ல, அங்கே அர்ச்சகர்னு என்ன ப்ரீஸ்ட் தானே, அங்கே பெண்கள் ப்ரீஸ்ட் ஆக முடியுமா? பெண்கள் போப்பாக முடியும். இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்குறேன் சார், இத்தனை 1000 ஆண்டுகளில் ஒரு யூரோப்பியர் தவிர ஒரு ஆசிய சமுதாய ஆசிய கண்டத்தை சார்ந்த ஒருத்தராவது போப்பாக வந்திருக்காரா? ஒரு பிளாக் மேன், ஒரு பிளாக் கிறிஸ்டியனை போப்பாக நீங்கள் தயாரா? எத்தனை பிஷப்பும் ஆர்ச்சி பிஷப்பும் கருப்பினத்தை சார்ந்தவங்க இருக்காங்க உலகம் எல்லாம். அப்போ அதில் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரை நீங்கள் போப்பாக மாற்ற நீங்கள் தயாரா? கிறிஸ்தவத்தில் இன வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறேன். நிச்சயமாக நான் சொல் சவால் விடுறேன், பதில் சொல்ல சொல்லுங்கள். அவரை அவங்க அதை செய்யணும். நான் அதை தான் திரும்ப திரும்பி சொல்கிறேன் சார், இஸ்லாம் மதத்தில் சீர்திருத்தம் செய்யணுமா வேண்டாமான்னு செய்யணும். பட் அதை ஒரு இந்துவாக நான் வெளியிலேருந்து சொல்கிறது அர்த்தம் இல்லைங்க, நான் சொல்லக்கூடாது தேவையில்லை. ஓ, இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளேருந்தே அந்த சீர்திருத்த கருத்துக்கள் வரணுமா வேண்டாமா? இப்போ வைக்கம் போராட்டத்தில் இங்கேருந்து ஏன் ஈவேரா போனார் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அவர் வைக்கம் வீரன் வேற பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன் போனார்னு காரணம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த போராட்டம் காங்கிரஸ் கட்சி அறிவித்த போராட்டம், அது கோவில் நுழைவு போராட்டம் இல்லை, அந்த தெருவில் நுழைகிற போராட்டம் தான். அந்த தெருவிலேயே நடக்கிறதுக்கான உரிமைக்கான போராட்டம். அப்போ இருந்த காங்கிரஸ் தலைவர் ஒரு கிறிஸ்தவர். அப்போ மகாத்மா காந்தி அவர் கடிதம் எழுதுறாரு,
என்னதான் இது வந்து ஒரு உரிமை பிரச்சனைன்னு சொன்னால் கூட, நீ கிறிஸ்டியனாக இருக்கிறதுனாலேயே இதில் உள்நோக்கம் கற்பிப்பாங்க. நீ கிறிஸ்டியனாக இருந்து கொண்டு ஒரு கோவில் விஷயத்தில் இந்துக்கள் சமுதாயத்தில் பிரச்சனையை பற்றி நீ ரொம்ப பேச வேண்டாம், அதனால் இன்னொருத்தரை வச்சு ஒரு இந்துவாக இருக்கிற ஒருத்தரை வச்சு இந்த சமூக நீதிக்கான இந்த போராட்டத்தை நடத்துங்கன்னு மகாத்மா காந்தி கடிதம் எழுதுறார். அதனால் அவர் ஒதுக்கிறார், ஈவேராவை அந்த பொறுப்புக்கு அனுப்புகிறாங்க, இங்கேருந்து அனுப்புகிறாங்க. சரி, ஈவேரா வைக்கத்தில் இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடத்தின ஈவேரா தமிழ்நாட்டில் எந்த ஆலய நுழைவில் பட்டியல் சமுதாய மக்கள் உள்ளே போகணும்னு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமாக நடத்திருக்காரா? இல்லை, இப்போ இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட்டியல் சமுதாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததே இவர் ஈவேரா பெரியாருங்கிறது மாதிரி இல்லைன்றண்ணா. என்ன முன்னுரிமை? இப்போ உதாரணமாக 1920-37 வரைக்கும் 17 காலம் நீதி கட்சி ஆட்சி நடந்துச்சு. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அமைச்சராக்குனாங்களா? நீதி கட்சி ஆட்சியை பற்றி இன்னைக்கு கூட ஸ்டாலின் பெருமையாக பேசுகிறார்ல, நாங்கள் நீதி கட்சியின் தொடர்ச்சி என்பதில் பெருமைப்படுகிறோம். ஒரு தலித்தவங்க மந்திரி ஆக்குனாங்களா? எப்போ ஆனார் ஒரு தலித்து வந்து அமைச்சரா? ராஜாஜி முதலமைச்சராகி காங்கிரஸ் அமைச்சரவை தமிழ்நாட்டில் வந்த பிறகு 1937 அப்புறம்தான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை மத்திய அமைச்சரவையில் உள்ளே கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் யார் இருந்தா? சார், நீங்கள் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினது காங்கிரஸ், நான் சொல்கிற காங்கிரஸ் காங்கிரஸ்னோட இப்போ உள்ள காங்கிரஸ் நினைச்சிடாங்க. இது இத்தாலி காங்கிரஸ், நான் சொல்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்கிறேன். அது காங்கிரஸ் நடத்தியது. வைத்தியநாதையர் அதை பண்ணார். அப்போ ராஜாஜி வந்து ஆலய நுழைவு சட்டம் இயற்றினார். அதற்கு முன்னாலேயே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஹரிஜனங்கள் ஆலய நுழைவு வந்து அதுக்கு முன்னாலே வெற்றிகரமாக நடந்து முடிந்து விட்டது. அந்த மாதிரி பண்ணார். தொடர்ந்து ஓமந்தூரார் ஓபி ராமசாமி ரெட்டியார் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் ஒருபடி மேலே போனார். என்ன பண்ணார்? திருப்பதி கோவில் அது வரைக்கும் ஆலய நுழைவு இல்லை, அதை செய்கிறதுக்கு சட்டம் இயற்றினார். அது மாத்திரம் இல்லை, திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த ட்ரஸ்ட் போர்டில் ஒரு ஹரிஜன சமுதாயத்தை சார்ந்தவரை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை உறுப்பினர் ஆக்கினார், ட்ரஸ்டி ஆக்கினார், கோவில் ட்ரஸ்டி ஆக்கினார். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ மற்ற மதங்களை காட்டிலும் இந்து மதம் சிறந்தது நீங்க நினைக்கிறீங்களா? நான் இந்துவா இருந்து அப்படித்தான சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மதம் சிறந்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு இந்துவா இருக்கிறதுனால என் மதம் எனக்கு சிறந்ததுன்னு சொல்றேன். உலகத்திலே அழகானது யாருன்னு கேட்டா நான் எங்க அம்மான்னு சொல்லுவேன். உலகத்திலே அழகான பெண்மணி யாருன்னா நீங்க உங்க அம்மான்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்த உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. மற்ற மதங்களை விமர்சனம் பண்ணுறது அவங்க மதத்துக்குள்ளேருந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், மற்ற மதங்களை விமர்சனம் செய்யும்போது கூடுதல் பொறுப்பு, கூடுதல் அக்கறை அதோடு செய்யணும். அது அந்த விமர்சனத்தையும் முடிஞ்ச அளவு தவிர்க்கணும். எப்போ விமர்சனம் செய்யணும்னா அது தேசத்துக்கு எதிராக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மதமாக சேர்ந்து எங்களுக்கு தனிநாடு கொடுங்கன்னு கேட்டான்னா நான் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கடுமையாக கண்டிப்பாக அதை பேசுகிறேன். அந்த மதத்திற்குள் நடக்க வேண்டிய சமுதாய சீர்திருத்தத்தை அது அந்த மதத்துக்கு உள்ளிருந்தே துவக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.